எனக்கு தெரியல ப்ரோ, எனக்கு இது திரும்ப இன்னொரு வித்தியாசமான படம், ஒத்த செருப்பம் மாதிரி அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான படம் அது. இந்த ஆடியன்ஸை எந்த அளவுக்கு என்கேஜ் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு பார்ப்பாங்க, ஆனால் பிரசாந்த் மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு ஏன்னா நேற்று அவர் பேசுனதை வச்சு தான் நான் கேட்குறேன். பிரசாந்த் ஒரு 20-30 minutes பேசியிருப்பார் இதை பற்றி ஸ்பேஸில். இல்லை எனக்கு கரெக்டாக ஜட்மெண்ட்டு சத்தியமாக தெரில, எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அதனால தான் நான் எதுவுமே போடல இந்த படத்தை பற்றி. சரி ஓகே, நம்ம வந்தோன்னு பார்த்துக்குவோம் ப்ரோ. சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் எல்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? சாங்ஸ் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. படமே 90 நிமிஷம் தான், 3 சாங் வரும். தெலுங்கு ரிலீஸ் ஆகுதா ப்ரோ? அது தெரியலையே. ஓன்லி தமிழ் மட்டும்தான். தெலுங்கு ஆகிற மாதிரி தெரியலையே, தமிழ் மட்டும்தான். கார்த்திக் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? தெலுங்குல பார்க்க போறீங்களா? இல்ல ப்ரோ, சும்மா கேட்டேன் ப்ரோ. எல்லா படமும் தெலுங்குல தமிழ் எல்லாம் யூஸ் பண்றாங்களா? சும்மா கேட்டு வச்சுக்கோ. இல்ல ப்ரோ, நான் ஆந்திரால கேட்டேன், தமிழ்ல போட மாட்டாங்க ஒரு வாட்டி, அதனால கேட்டேன் ப்ரோ. எந்த ஓடிடி கொடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இன்னும் இதை கொடுக்கலன்ற மாதிரி தான் சொன்னாங்க. நேற்று பிரசாந்த் சொன்னாரே இன்னும் கொடுக்கலன்னு. ஓகே ப்ரோ, சூப்பர். கார்த்திக் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ இந்த இரவின் நிழல் பத்தி தான் எனக்கும் க்வெஸ்சன். நேற்று அவர் சொன்னார் கிட்டத்தட்ட 20 crore செலவு பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதில் அடல்ட் கண்டென்ட் வேற நிறைய இருக்கு. ஸோ எப்படியும் இப்போ ஃபேமிலியோட போய் பார்க்கறதுங்கிறது டவுட்டு தான். ஸோ அந்த மாதிரி டைம்ல அவருக்கு ரெவென்யூ திரும்ப கலெக்ட் ஆகாது இல்லை? ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக தானே வரும் திரும்பவும். இரெஸ்பெக்டிவ் அவரோட புது மேக்கிங் எல்லாம் ஓகே, பட் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் தானே அந்த படம் கலெக்ஷன் கொடுக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனை தானே? ஆமாம், அந்த பிரச்சனை இருக்கு. ஏசி டிக்கெட் இருந்துச்சுன்னா அந்த மால் தியேட்டர்ல வந்து கிட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க குழந்தைங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அது திரும்ப அவார்டு நோக்கி தான் போகுமோ தவிர கலெக்ஷன் நோக்கி வர்றது எனக்கும் டவுட்னு தான் தோணுது. நேற்று ஏன்னா பிரசாந்த் ப்ரோ சொன்னாரு நல்லா இருக்குன்னு சொல்லி, எல்லாரும் பார்ப்பாங்க. மேபி நம்ம இந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க பார்க்கலாம், பட் அது கஷ்டம் இல்லை. ஓடிடி மேபி எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன், தெரியல. பட் மேக்கிங் அந்த ஃபர்ஸ்ட் 30 minutes மேக்கிங் வீடியோ எப்படி காத்தி ப்ரோ இருந்துச்சு? அது எவ்வளவு எங்கேஜிங்கா இருக்காது? ஏன்னா ஃபர்ஸ்ட் 30 minutes எங்கேஜிங்கா இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த சூப்பரா இருக்கு. மேக்கிங் வீடியோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுல எங்கேயுமே கதை சொல்லல, கதையே ரிவீல் ஆகல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மேக்கிங் வீடியோ ஃபர்ஸ்ட் 1.5 hours ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, அது இல்லாம இந்த வாரம் இன்னும் சில படங்கள் வேற வருது. ஸோ இது ஏதாவது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு பெருசா ஹிட் ஆகும் ஹிட்னா என்ன, அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கா இருக்கும் நினைக்கிறேன், தெரியல பாப்போம் எப்படி இருக்குன்னு. ப்ரோ வாரியர் பாத்தீங்களா? வாரியர் கார்த்திக் ப்ரோ இல்ல இல்ல, வேற எந்த படமும் பாக்கல, தனித்தனியா கேட்கணும் அவருங்க. வார படம் எதுவுமே பாக்கல இன்னும். இல்ல பாப்பீங்களா ப்ரோ வாரியர்? ப்ரோ ஆந்திராவில் இருக்கா தமிழ் தெரியலையா நான் பேசினது? ரிலீஸ் ஆன பிறகு பாப்போம், ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாப்போம். அதுக்கு இந்த இனிஷியலா அந்த மேக்கிங் வீடியோ போட்டது வந்து அவங்களோட கரெக்டான ஸ்ட்ராட்டஜியா? ஏனா கண்டிப்பா இல்ல இல்ல, இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான், கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஆனா நீங்க டைரக்டா படம் போட்டிருந்தா கூட அந்த படத்தை பத்தி பெருசா என்ன எடுத்திருப்பாங்க எப்படி எடுத்திருப்பாங்கன்றது பெருசா அது கனெக்ட் ஆகாது. ஆனா உங்களுக்கு அரை மணி நேரம் அவர் மைண்ட் செட் பண்ணிடுவாரு, அந்த ஹாஃப் அன் அவர்லயே வந்து இந்த படம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் எடுத்திருக்கும். ஆனா கதை சொல்லாம, அந்த கதை இல்லாம அந்த மேக்கிங் மட்டும், அந்த ஒரு சில ஷார்ட்ஸ் அந்த இதெல்லாம் வச்சு, அதுக்கு நடுவில் பார்த்திபனோட கவுண்டர் கொஞ்சம் கொஞ்சம் அங்க வச்சு அது மேக்கிங் வீடியோ பண்ணிருக்காரு. மேக்கிங் வீடியோ யூடியூப்ல நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா அந்த மாதிரிதான் அது இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து ஒர்க் பண்ணவங்களை கட்டுவாங்க, அந்த ஃபிப்சி ஒர்க்கர்ஸாக கட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் கட்டுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து இப்போ நம்ம மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ல, இந்த மாதிரி படத்தில் இந்த நான் லீனியர் இப்போ ரேண்டமாக சம்மன் அந்த படத்தை பற்றியே தெரியாதவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குமான்றதுனால கேட்டேன், அந்த மாதிரி கேட்டேன். அது அது ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ, அது ஆ ஏபி இருக்கலாம். அது அவனுக்கு என்னன்னா இப்போ வந்து ரொம்ப பி சென்டர் சி சென்டர்லாம் படம்
பாக்குற ஆடியன்ஸ்ல வந்து உட்காந்துட்டு என்னையா படம் போட சொன்ன என்னத்தையே ஓட்டிட்டு இருக்கீங்க படம் போடுங்க சீக்கிரம் அப்படி உட்காந்துருக்கா அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அது எப்படின்னு தெரியல. ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட். கார்த்திக் ப்ரோ ஒரே ஒரு குவெஸ்டின், இது என் பிரதரோட குவெஸ்டின் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இது இந்த விஜய் வந்து கேமியோ ரோல் பண்றாரு அக்லி மூவில, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா இல்ல அது சும்மா டாக்ஸ் பண்ணுங்க? அது தெரியல இவங்க சொல்றாங்க அது தெரியல. ஓகே 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 ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ரொம்ப மாசமா ஸ்பேஸ் ஃபாலோ பண்ணிருக்கேன், இங்கிதான் சூப்பர் கிடைச்சது. ஒரே ஒரு இதுதான் ப்ரோ, இந்த இரவு வந்து என்ன ஜானர் ப்ரோ, த்ரில்லரா இல்ல? இது வந்து ஒரு அவரு கதையெல்லாம் பெருசா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிதான் சொன்னாரு அந்த வரும்போதே. இருந்தாலும் ஒருத்தரோட லைஃப் அவ்வளவுதான், ஒருத்தர் பிறந்ததுல இருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் ரொம்ப தப்பு தப்பான விஷயங்கள் என்னன்னா லைஃப்ல நடக்கூடாது அதெல்லாம் நடக்கும் அவனுக்கு, கரெக்டா அது நடக்கும். அதெல்லாம் அப்படியே எப்படி டிராவல் பண்ணி வரான் அப்படின்றது அவனோட லைஃப் டிராவல் தான் இருக்கும். அந்த மேக்கிங் ஓகே ப்ரோ, செகண்ட் ஹாஃப் மேபி அந்த 90 மினிட்ஸ் சொல்றாங்களா அது எப்படி என்கேஜிங்கா இருக்கா? எடுத்திருக்காங்க அது நல்லாவே தெரியுது. அவரு அவங்க எங்கேயுமே வந்து கட்டே பண்ணல, அந்த ஸ்ட்ரெச் பண்ணல, எதுவுமே பண்ணல, அது உண்மையிலேயே ஒன் ஷாட்ல எடுத்திருக்காங்க, படம் பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. தெரிஞ்சிடும் எவ்வளவு வருஷமா படம் பாக்குறீங்க? நானு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா பாக்குறேன் ப்ரோ. ஆனா அந்த அளவுக்கு தெரியாது நான் நீங்க. ஒண்ணு இல்ல, இப்ப எனக்கு 10 வயசு படத்துல நடிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த ஹீரோ ஒரு இப்ப பார்த்திபனோட 10வது வயசு காட்டுறோம், அப்புறம் பார்த்திபனோட 50 வயசுக்கு வந்துடுறோம், திரும்ப பார்த்திபனோட 20 வயசுக்கு வரும், திரும்ப பார்த்திபனோட 10 வயசுக்கு போறோம், திரும்ப பார்த்திபனோட 50 வயசுக்கு வரும். அதுதான் ஓகே 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 புரியுது உங்களுக்கு? புரியுது புரியுது ப்ரோ. ப்ரோ ஸ்க்ரீன்ல அந்த பட்ஜெட்டோட குவாலிட்டி, அந்த என்ன சொல்றது செலவு பண்ணிருக்காங்க அதெல்லாம் தெரியுதா ப்ரோ? இல்ல சில படங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது பட்ஜெட்டடா ரொம்ப கம்மியா இருக்கும், அந்த குவாலிட்டி அப்பா எப்படி இருந்துச்சு அது ஓகேவா? இல்ல அதெல்லாம் ஓகே தான், ஆனா இந்த படத்தோட மேக்கிங்க்கு இது கரெக்டான இதுதான் பண்ணிருக்கோம். ஃபுல்லாவே செட்டு தானே, ஃபுல்லா செட்டு, கம்ப்ளீட்டா செட்டு. செட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த செட்டு வந்து இப்ப திடீர்னு ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னா டக்குன்னு அங்கிருந்து கட் பண்ணி ஒரு வேற ஒரு இடத்துக்கு போனோம்னா அப்படியே அந்த செட்டு அங்கிருந்து அப்படியே அந்த செவரு மாறணும்னு செட்டு மாறணும், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால கம்ப்ளீட்டா செட்டு போட்டிருக்காங்க, ஒரு ஒரு லொக்கேஷனும் ஒரு ஒரு இடமும் எல்லாமே செட்டு, அந்த செட்டு எல்லாமே கனெக்டர்ல இருக்கணும், கனெக்ஷன்ல இருந்தா மட்டும் தான் ஒன் ஷாட்ல எடுக்க முடியல. அதனால ஃபுல்லா செலவு பண்ணி பிளான் பண்ணி ரொம்ப ஒர்க் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து மேக்கிங்ல வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது, மேக்கிங்ல வந்து அது ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி தான் பண்ண முடியும். ஏனா செட்ல அடுத்தடுத்து டக டக மூவ் பண்ணனும், ஏனா ஒரே ஷாட்ல எடுக்கணும்ன்றப்ப அந்த கோஆர்டினேஷன் பயங்கரமா இருக்கும். அது மேக்கிங்ல காட்டிதாங்க, மேக்கிங்ல காட்டிதாங்க. நீங்க படம் பாக்கும்போது தெரியும் படம் எங்கேயோ எங்கேயோ நடக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே பார்த்திபன் பேசிட்டு வருவார், அது நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திண்ணு ஒரு மார்க்கெட் கூட வரும். ஸோ அப்போ அது இருட்டாக இருக்கும், மார்க்கெட் பகலாக இருக்கும், மாற்றி மாற்றி அந்த லைட்டிங்லேருந்து செட்லேருந்து எல்லாமே அந்த எஃபோர்ட்லாம் சூப்பராக போட்டிருக்காரு. அதெல்லாம் வந்து மேக்கிங்லாம் வந்து இந்த படத்தில் தனியாக ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்கு, அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு தான். அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹிட் ஆனா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ப்ரோ. நான் நேத்து பிரசாந்த் பேசினா சரி, இன்னைக்கு நீங்க போட்டது அப்புறம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து, அதுக்காக அது கொஞ்சம் கலெக்ட் ஆனா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ரெவென்யூ சைடும் பார்ப்போம். பார்த்தீனா
வணக்கம் கார்த்திக் அண்ணா. ஏ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு ஆமுத்துக்குமார் அவரோட நல்லா இருக்கும். ஒரு ஒருத்தரும் அவங்களை பத்தி பேசினா அவங்களோட பாட்டு அவங்களோட அவங்களோட எந்த பாட்டு அவங்க ரொம்ப தாக்கம் ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி பேசணும்னா தெரிஞ்சு கேட்கும் நல்லா இருக்கும். நம்ம ஸ்பேஸ்ல நிறைய பேர் கேட்பாங்க, எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு வந்து அவரோட பாட்டுல வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்பட்டினது எந்த பாட்டு அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கேட்டீங்கன்னா திடீர்னு ஞாபகம் வரலையே, தாக்கணும் என்ன என்ன தாக்கம்ன்றீங்க? நம்ம இப்ப நான் எப்படின்னா ஏதாவது எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீலிங்கா இருந்தாலும் தெரியல ப்ரோ யார் இருக்காங்களோ தெரியல, அவங்க ஸ்பீக்கர்ல அவங்க பேசினாலும் ஓகே. கார்த்திக் ப்ரோ இந்த இறைவி நிழலுக்கு வந்து நிறைய தேட்டர் சொல்லு. 4 AM ஷோலாம் போட்டிருக்காங்க, 4:30 ஷோ கமலா போட்டிருக்காங்க, ஜிகேவும் 5 AM ஷோலாம் போட்டிருக்காங்க. ஆமாம் சிட்டியில என்ன கொஞ்சம் ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறாங்களா அந்த படத்தை? டிக்கெட் எல்லாம் போயிருக்கா? ஆ ஜிகே சினிமாஸ் வந்து கீழே ஒரு 3 ரோ தான் இருக்கு. ஓகே சூப்பர். நான் பிக் போறேன், 2 ஷோ புக் பண்ணி வாரியர் கான். அப்ப இது வேலை பார்க்கல போல. என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா? ஆமா ப்ரோ, காலேஜ் லீவ்ல இருக்கு அதனால அப்படியே கண்டினியூ. போன வாட்டியும் அதே மாதிரி தான் தொடங்கணும் பார்த்துட்டேன், இந்த வாட்டியும் அதே மாதிரி பிளான் பண்ணி. கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, இரவு நிழல் கண்டென்ட் எப்படி ப்ரோ இருக்கு? ஸ்கிரிப்டா என்கேஜா இருக்கா? ஸ்கிரிப்டா அது வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்பலாம் கமெண்ட் பண்ண கூடாது. ஸ்கிரிப்டா வந்து ரொம்ப பெருசா சூப்பரான ஸ்கிரிப்ட் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. அது நீங்க பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, அப்ப டிசைட் பண்ணுவோம் நம்ம. அருண் ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாரு, கொஞ்சம் ஸ்கிரிப்டா கொஞ்சம் சுமார் தான், மேக்கிங்கா வேற லெவல்னாரு. அவர் சொல்லியிருக்காரு. ஆமா போட்டார். ஹலோ கார்த்திக் ப்ரோ, கேக்குதா? நான் பேசுறேன். சொல்லுங்க ப்ரோ. நான் ஆனந்த கிருஷ்ணன். நேத்து கேட்டிருந்தேன், இப்பவும் இது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து இரவு நிழல் நடிச்சிருக்கேன், அதனாலயே நான் வந்து உங்க ஸ்பேஸ வந்து நேத்து ரெக்கார்டிங் கேட்டுட்டு திருப்பி இங்க வந்து பேசணும், நீங்க மக்கள் பேசுறத பாக்கணும்னு. நான் ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய பேர் இங்க ஆர்வமா இருக்கிறத இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க, இதை பத்தி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன விஷயம் தான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசினா நல்லா இருக்கும். நான் அதுதான் நான் எதிர்பார்க்கறேன், படம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் கண்டிப்பா. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீக்கெண்ட் ப்ராபப்ளி இன்னொரு ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கும் இப்படி பேசுறதுக்கும் கண்டிப்பா ப்ரோ. அதான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். தேங்க்யூ தேங்க்யூ. Thank you.
இது இன்டர்நேஷனலா டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்களா ப்ரோ இரவின் நாள் அவார்டுக்காக? ஆ பண்ணிருக்காங்களே ஆல்ரெடி ஒரு நாலு நாலு அவார்ட்லாம் வந்து போட்டிருக்காங்களே மேல போஸ்டர்லயே நாலு அவார்டு வாங்கிருக்காங்களா? ஏகப்பட்ட ஷோ போட்டிருக்காங்க, ஷோ டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் அதெல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. இரவின் நாள் டைரக்டர்ஸ் போட்டிருக்காங்க. சாட்டிலைட்லாம் டவுட் தான் ப்ரோ, ஏனா ஏ வர கண்ணு என்ன வரும் அது என்ன கெட்ட வார்த்தை என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும், அது மட்டும் மீட் ஆகும் அவ்வளோதான். ஓகே வாரியருக்கு தான் சுத்தமாக ஹைப் இல்லையா? நான் கார்த்தியை பற்றி கூட பேசுகிறாங்க, அதை பற்றி ஒன்று பேசுகிறாங்க. வாரியர் தெலுங்கு படம்ல இது தெலுங்குல நல்ல ஹைப் இருக்கு ப்ரோ. தெலுங்குல இருக்கு? ஆமா தெலுங்குல நல்ல ஹைப் இருக்கு ப்ரோ. பைலிங்குவல் தான வாரியர்? இல்ல இல்ல டப்பிங் தான். இந்த ஓன் வாய்ஸ் மாதிரி இருந்தது ட்ரைலர்ல எல்லாமே. இல்ல இவருக்கு மட்டும் ஒன் வாய்ஸ் மாதிரி இருக்கும் ஆதிக்கு. இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ அவரே தான் பண்ணிருக்காரு வீடியோ குள்ள. வாரியருக்கு வந்து அருண் விஜய் பண்ண மாதிரி இருந்து ப்ரோ டப்பிங் ஹீரோ. ஆமா ரெண்டு லாங்குவேஜ்ல எடுத்துக்காங்க போல, ரெண்டுலயுமே எடுத்துருக்காங்க தமிழ் தெலுங்கு ரெண்டுமே. வாரியர் ராமோட வாய்ஸ் தான் ப்ரோ ட்ரைலர்ல வந்து. ஆமா ரெண்டுமே எடுத்துருக்காங்க. கார்த்திக் ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ ஜெயிலர் அப்டேட் இருக்கா? ஜெயிலர் ஜெயிலர் வரும், ஆகஸ்ட்ல ஷூட் இருக்கு அதுல வரும். ஓகே ப்ரோ. இது கனடா சூப்பர் ஸ்டார் இவர் சிவராஜ் குமார் ஏதோ நடிக்கிறாரு அப்படின்னு அதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா ப்ரோ? நடிக்கிறாரு ப்ரோ, அவர் நடிக்கிறாரு. ஓகே ஓகே. வில்லனா ப்ரோ அவரு? அதெல்லாம் தெரியல, இப்பயே தெரியாது. நினைச்சு ஆமா ஆமா ஸ்கிரீன் டியூரேஷன் வந்து என்னோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து எனக்கு தான் அதிகம். பிகாஸ் அந்த ஸ்டோரி படி அந்த அந்த பர்டிகுலர் லைஃப் தான் வந்து நிறைய ட்ராஜிக் இன்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேரி ஆகும் கம்பேரிட்டிவ்லி. நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஷூட்டிங்கில் எப்படி இந்த ஒரே ஷாட்டு அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு டு பி ஃப்ராங்க் இப்போ நினச்சி பார்க்குறப்ப வந்துட்டு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. நானும் இன்னைக்கு ஈவினிங் படம் பார்க்குறேன், இன்னைக்கு செகண்ட் ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு வந்தோம். ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறப்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, ஓ இதெல்லாம் நடந்துச்சுல்ல, இப்படி நடந்துச்சுல, இது இப்படி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் பார்த்தீங்களா அந்த 23 டேக்ஸ் 24 டேக்ஸ்? அது அது உண்மையில சொல்லணும்னா அது வந்து வெறும் லெஸ் தென் 50% தான் இந்த 23-24 டேக்ஸ் வந்துட்டு. ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த கேமரா தான் ஷூட் பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணி கண்டினியூஸாக ட்ரை பண்ணி 23 டேக்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து எந்த கேமரானே தெரியாமல் பிளாக்கிங் பிளாக்கிங்ஸாக எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம், மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ போக முடியும்னு பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணுது அப்படின்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது இன்னும். இன்ஃபேக்ட் என்ன கேட்டால் நான் வந்து சொல்லியிருந்தேன் சார்கிட்ட, இது ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் மாதிரியோ இல்லை இதோட ஹோல் மேக்கிங்கே வந்துட்டு அவ்வளோ கண்டென்ட் இருக்குது அவங்கக்கிட்ட.
நீங்க வந்து அந்த மேக்கிங்ல காட்டியிருப்பாங்க, கேமராக்கு மேல வந்து ஒரு 360 குரோப்ரோ வந்து ஃபிட் பண்ணியிருந்தாங்க கிம்பல் மேல. ஸோ அது லைட்டாக வந்து கம்ப்ளீட்டா ஷூட் பண்ணிட்டே இருக்கும். அப்போதான் இது வந்து நீங்க சொன்னீங்க அந்த சர்டிபிகேஷன்க்குலாம் அனுப்புறதுக்கு வந்து இது வந்து உண்மையிலேயே கட் பண்ணாம போச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக 360 கேமரா மேல ஃபிட் பண்ணி அதை வந்து ஒரு பேக்கப் மாதிரி எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் நாங்கள் டெய்லி பார்ப்போம், எங்கே தப்பு நடந்துச்சு, எங்கே என்ன அடி வாங்குச்சு, எது எங்கே ஃபோக்கஸ் மிஸ் ஆச்சு, யார் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கிறது டெய்லி இன்னைக்கு ஷூட் பண்ணுவோம், நாளைக்கு காலைல திருப்பி படம் பார்ப்போம், ரிஹர்ஸ் பண்ணுவோம், அப்புறம் மறுபடியும் ஷூட் பண்ணுவோம். இதே மாதிரி திரும்ப 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 ருட்டீனாக ஒரு 30 நாள் போச்சு. அதோட ஃபைனல் 23 டேக்ஸ் ஒரு வாரம் 10 நாள் எடுத்தது தான் அந்த மேக்கிங் வீடியோவே. அதோட ஃபைனல் டேல எடுத்த ஃபைனல் டேக் தான் படம். ஸோ ஒவ்வொன்றும் பார்க்குறப்போ அது இதை நாங்கள் தான் பண்ணோன்றதை எங்களாலே நம்ப முடியல உண்மையிலே. இல்லை இப்போ உங்களுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்களா? ஸ்கிரிப்ட் கொடுத்து நீங்கள் படிச்சு அது இதுதான் சீனு இதுதான் நான் நடிக்க போறேன் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஆமாம், எல்லாமே முதலே உட்காந்து நான் வந்து லேட்டாக ஜாயின் பண்ணேன். நான் தான் என்னதான் கடைசியாக காசு பண்ணாங்க, நான் தான் லாஸ்ட்டாக காசு, ஏன்னா எனக்கு முன்னாடி இந்த கேரக்டர் நிறைய பேர் வந்து பண்ணிட்டு போயிருந்தாங்க, நான் தான் கடைசியாக போனேன். நான் போய் 1 மாதம் 35 நாள் இருந்தேன் செட்டில். ஸோ முன்னாடியே எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் தெரியும், எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் தெரியும். எப்படின்னா ஒருவேளை நான் இல்லைன்னா என் இடத்துல வேற யாராவது நடிப்பாங்க. இப்போ ஹீரோயின்ஸ் இருக்காங்கல்ல, ஹீரோயின்ஸோட ரோல்ஸும் நான் பண்ணுவேன். எல்லாருக்குமே எல்லார் டைலாகுமே தெரியும், எல்லாருக்குமே எல்லார் பிளாக்கும் தெரியும். பார்த்திபன் சார் வந்து பிளாக் பண்ணுறப்போ அவர் இடத்துல நான் தான் நடிப்பேன், அவர் டைரக்ட் பண்ணுவார், அவர் இடத்துல நான் நடிச்சிருப்பேன். நான் சொல்றது ரிவர்சல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாரையுமே அவர் வந்து ட்ரெயின் பண்ணிட்டார். எல்லாருக்குமே தூக்கத்தில் இருந்துச்சு கேட்டாலும் முழு படத்தோட டைலாக்ஸும் பிளாக்கிங்ஸையும் ஒப்பிக்கணும், அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் எல்லாருமே. இது ஏன் டைலாக் இல்லை, இதை பற்றி இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆம்பளை டைலாக், பொம்பளை டைலாக், குழந்தைங்க டைலாக் எல்லாமே ஸ்கிரிப்ட் வைஸ், பேப்பர் வைஸ், லைன் வைஸ் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடிஞ்சது. ஸோ அதுதான் அதனால தான் சாத்தியமாச்சு, இல்லைனா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த 90 டேஸ் ரிவர்சல் அப்படிங்கிறது. அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டு அவங்கவுங்க பிளாக்ஸ்ல இன்னும் பெட்டரா என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு இருக்கும். அப்புறம் லஞ்சு பிரேக், 4 மணிக்கு திருப்பி வருவோம், காஸ்டியூம்ஸ்லாம் மாட்டிட்டு ஒரு தனித்தனியாக பிளாக் பண்ணிட்டு ஈவினிங் 6 மணிக்கு ஷூட் போவோம். என் நைட்டில் தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ 6 மணின்றது 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும், ஆரம்பித்து நைட்டு 12 மணி வரைக்கும் கூட ஷூட் போவோம். டேக்ஸ் கட் ஆச்சுன்னா கட் ஆகிட்டு திருப்பி மறுபடியும் வருவோம், கட் ஆகிட்டு திருப்பி மறுபடியும் வருவோம். இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், கட் ஆனாலும் பரவாயில்ல, மிஸ்டேக் ஆனாலும் பரவாயில்ல, கண்டினியூ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி 90 டேஸும் திரும்ப பண்ணி இந்த கேமரா தான் அப்படின்னு ரிசன் சார் ஃபிக்ஸ் பண்ணி இந்த கிம்பல் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனல் டேக்ஸ் போச்சு. இந்த 90 டேஸும் ரிஹர்சலும் நடக்கும், ஷூட்டும் நடக்கும். அந்த 24 டேக்ன்றது 90 இல்லாம சொல்றீங்க நீங்க? ஆமா, 24ன்றது 90 இல்லாம, அந்த 90 டேஸ்ல கடைசி அந்த 24ன்றது 24க்கு ஒரு நாளைக்கு ஒரு டேக், அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு டேக், ரெண்டு தடவை பண்ணுவோம், ரெண்டு டேக் பண்ணுவோம். அந்த அந்த நான் உங்களுக்கு சொல்லிருப்பாங்களா அந்த செவரு உடைக்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு, அதான் கேட்டேன். அந்த அது அதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணி பார்ப்போம், 1 மணி நேரம் செட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மட்டும் இல்லை, இப்போ என்னன்னா எவ்வளோ தூரம் போயிடுச்சோ அவ்வளோ தூரத்துக்கு செட்டை ரீடூ பண்ணணும், காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும், காஸ்டியூம்ஸ் மாற்றணும், அகெயின் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருப்போம் இல்லையா, வேர்த்துருப்போம், எல்லா இடத்துலையுமே வேர்த்து காஸ்டியூம்ஸ்லாம் கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கும். அதனால மறுபடியும் கொடுத்து அயன் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணணும், இதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் டைம் எடுத்துருக்கும். அதுதான் சொல்கிறேன், ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 96 மினிட்ஸ் தானே படம். ஸோ ஒரு டேக் போகுதுன்னு வச்சுக்கோங்க, 7 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 8:30 முடிஞ்சிடணும்ல, 8:30 முடியாமல் ஒரு 7:30 கட் ஆயிடுச்சுன்னா திருப்பி எல்லாத்தையும் செட் பண்ணி 9:30 மறுபடியும் ஷூட் எடுக்க ஆரம்பிப்போம். அது ஒரு 10:45 கட் ஆயிடுச்சுன்னா திருப்பி மறுபடியும் செட் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுவோம், இல்லை முடியாது அப்படின்னா விட்டுருவோம், மறுபடியும் நாளைக்கு ஈவினிங். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் போச்சு.
எங்க கட் ஆகுதோ அங்கிருந்து முடிஞ்சா போவோம், இல்லையா சரி இன்னைக்கு முடியாது அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம், மறுபடியும் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன தப்பு நடந்துச்சு, இது எப்படி மாத்தலாம் அப்படின்னு திருப்பி மறுபடியும் பிளாக்ஸ் பண்ணுவோம், சின்ன ஒரு பிளாக்காக திருப்பி திருப்பி போயிட்டு. ஸோ கேமரா இல்லை அப்படின்னா ஐபேட்ல ஐபோன்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேமரா சார் எடுத்துட்டு வந்துருவாங்க, அது அதில் வந்து திருப்பி லைட்டிங்ஸ் எல்லாத்தையும் பண்ணி பார்ப்போம். ஒன்று டேக்கு இல்லைன்னா அது வந்து இன்னைக்கு வந்து டேக் எடுக்கிறோம், இல்லை இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து அது ரிஹர்சலாக மாற்றிடும். ஸோ இன்னைக்காவது டேக் ஆகிடுமா, இன்னைக்காவது டேக் ஆகிடுமான்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பண்ணதோட விளைவு தான் அந்த 24 டேக்ஸ். So Anandan, just a question. By any chance, Parthiban as a director, did he lose his temper? Like, it was a lot of patience then only. So as a director, did he guys have that? Or not romba kadupa irukonga, like, you had to repeat the whole exercise. So, how did he face manage that? அது வந்து ஒரு நாள் இல்லை, ஒரு எல்லா நாளுமே நடக்கும். நீங்க வந்து பார்த்திபன் சார் சொல்றீங்க, ஹி இஸ் லைக் தி கேப்டன் ஆஃப் தி ஷிப் இல்லையா, ஹெட் ஆஃப் எல்லாத்துக்குமே ஹெட்டா இருக்கும். நான் மினிமமா யோசிச்சேன்னா என் பிளாக்ல கட் ஆகாம இருக்கணும், என்னோட போர்ஷன்ல அட்லீஸ்ட் என் மேல தப்பு வராம இருக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் நான் யோசிப்பேன். ஒரு பாயிண்ட்ல செல்ஃபிஷ் பாயிண்ட்ல சொல்றேன், அப்படியும் கூட ஒரு இடத்துல வந்து நான் ஓடி வந்து நிக்கணும், ஒரு இடத்துல வந்து பரபரப்பா வந்து நிக்கிறேன், எனக்கு காஸ்டியூம் சேஞ்ச் இருக்கு, அந்த காஸ்டியூம் அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாங்க, அந்த செட்ல மறைச்சு வச்சிருப்பாங்க. நான் அங்க இருந்து வந்து கேமரா என் கிட்ட வர்றதுக்கு ஒரு 30 seconds டைம் இருக்கும், அந்த 30 seconds என் ஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு அங்க இருக்கிற ஷர்ட் எடுத்து நான் மாட்டிக்கிட்டு டைலாக் பேச ஆரம்பிக்கணும். நான் மாட்டிட்டு நிக்கிறப்ப எனக்கு கேமரா திருப்பணும், இது எல்லாமே டைமிங் தான். ஒரு தடவை அந்த இடத்துல ஷர்ட் இல்லை. பார்த்திபன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திபன் சார் தான் டைலாக் பேசுவார், அவர் டைலாக் முடிச்சோடனே கேமரா என் பக்கம் திரும்பும், அவர் அங்கே டைலாக் பேசிட்டு இருக்காரு, அந்த சட்டை இல்லை, எனக்கு வந்து எனக்கு அவுட் ஆஃப் மை எமோஷன்ஸ் நான் வந்து வெடிச்சு அசிங்கமா கத்துனேன், அசிங்கமா திட்டினேன், நான் ரொம்ப சத்தமா அசிங்கமா திட்டினேன், சத்தம் எங்கடா அப்படின்னு கத்துனேன். அது வந்து அந்த இடத்துல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வரைக்கும் அது வரல, கரெக்டா பாத்தீங்க சார் டயலாக் பேசி முடிக்கிறப்போ அந்த சட்டை ஏர்ல பறந்து வந்துச்சு, அதை அப்படியே கேட்ச் பண்ணிட்டு ஷர்ட்டை ஒரு கையில மட்டுமே மாட்டிட்டு அப்படியே நான் வந்து டைலாக் பேசிட்டு போயிட்டேன். மறுநாள் காலையில சார் கூப்பிட்டுக்கிறேன், ஏன் கிருஷ்ணாங்க டென்ஷன் ஆனாங்க, என்ன ஆச்சு, ஏன் கத்துனாரு, சட்டை வரல சார், ஏன் வரல, என்ன டைம் ஆச்சு, ஸோ திருப்பி நாங்கள் அது பண்ணோம். ஸோ அது வந்து வாய்ப்பே கிடையாது, ரொம்ப அமைதியா காமா அந்த அப்படிக்கா அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனே இல்லை, எல்லாருமே வந்து எட்ஜ் ஆஃப் தி நர்வ்ஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க உங்க போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா, சப்போஸ் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்ததெல்லாம் நீங்க போய் பாப்பீங்களா என்ன நடக்குது அதெல்லாம், ஆனா நீங்க அடுத்த ஷாட்டுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிருவீங்களா? இல்ல அதான் டைட்டாவே, எனக்கு பர்சனலி நீங்க பாத்துருப்பீங்க, படம் ஆரம்பிச்சு 10வது நிமிஷத்துல இருந்து படம் முடிகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் வரைக்கும் நான் இருப்பேன். ஸோ அதனால நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், யூஸ்வலா அதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பிரச்சனைனா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு பக்கம் வந்து நம்ம ஃப்ரேம்குள்ள மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டோம், வேணாம் நம்ம போர்ஷன் முடிஞ்சதுன்னா அந்த இடத்தையே காலி பண்ணி ஏதாவது ஓடி போயிருங்க, யாருமே அந்த பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதனால போய் பார்க்கறதே கிடையாது, பார்க்காம இருக்கிறது நமக்கு நல்லது, அதனால யாரும் போக மாட்டோம். அந்த கிருஷ்ணன் எனக்கு ஒரு குவரி உங்ககிட்ட, ஆக்சுவலா என்னன்னா இந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டுக்கே உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் ஃபர்ஸ்ட் திங், அதை நான் சொல்லிக்கிறேன். பட் எனக்கு என்ன ஒரு க்வெஸ்சன் அப்படின்னா, இப்போ நான் லீனியரா நிறைய படங்கள் வந்திருக்கு இன்டர்நேஷனல் சினிமாஸ்ல, ஓகேவா? ஸோ ஐ மீன் சாரி, சிங்கிள் டேக்ல நிறைய படங்கள் வந்திருக்கு, பட் நான் லீனியரா இதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கதையிலேயே உண்மையிலேயே அதுக்கான நீட் இருந்துச்சா, இல்ல ஒரு எஃபர்ட் அப்படின்றதுக்காக எடுத்தோமா அப்படின்ற ஒரு குவரி இருக்கு, ஜஸ்ட் அது கேட்கணும் அப்படின்ற நினைச்சிருக்கேன். க்ரூல யார்கிட்டயே கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். இல்ல இதுல கதையில வந்து அதுக்கான நீட் இருக்கு, கதையே அந்த மாதிரிதான ஒரு கோர்வையான கதை தான். இன்னைக்கு வந்து பர்த்வஜ் ரமன் சார் ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, அதுல வந்து ஹி ஹஸ் எக்ஸ்பிளைன்ட் இட் வெரி வெல். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்னா, கதை சொல்லாம சொல்றேன், ஸ்பாய்லர் இல்லாம சொல்றேன். சி, இஃப் யூ ஆர் திங்கிங் அபவுட் யுவர் பாஸ்ட், ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நீங்க யோசிக்கிறீங்கன்னா, ஒரு டைம்லைன் ஆர்டர்ல நீங்க யோசிக்கவே மாட்டீங்க, உங்களோட ஃப்ராக்மெண்ட்ஸ் இமேஜ் வந்து
பிட்டு பிட்டா வரும், வேற வேற டைமிங்லாம் வந்துட்டு இருக்கும். உங்க காலேஜ் லைஃபையோ உங்க ஸ்கூல் லைஃபையோ திரும்பி வேற பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேல ஆரம்பிச்சு லாஸ்ட் டே வரைக்கும் போகாது. திடீர்னு உங்களோட ஒரு ஃபேர்வெல் டே ஞாபகம் வரும், திடீர்னு உங்களோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தது ஞாபகம் வரும், முன்ன பின்னதான் இருக்கும் இல்லையா? ஸோ ஸ்டோரியோட நரேஷனும் இப்படிதான் இருக்கு. அது அது அதுவும் டெக்னிக்கலி இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. முன்ன பின்ன போறது வந்து அதை வந்து கொஞ்சம் பிளே பண்றதுக்கு ஈஸியாகவும் இருந்தது. ஸோ அதனால ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸா இருந்ததுனால நான்லீனியரா தேவைப்பட்டது. அது அப்படி இருக்கிறது தான் கரெக்டா இருந்துச்சு. ஸோ சார் வந்து ஸ்கிரிப்ட்லயுமே அதை வந்து நான்லீனியரா இருக்கிறது தான் கரெக்ட் தான் எழுதிட்டாங்க. நாட் பிகாஸ் இது இப்படிதான் எடுக்கணும்னு இல்லை, அது அமைஞ்சதுமே அந்த மாதிரி நேச்சுரலா அமைஞ்சிடுச்சு நான் சொல்றேன். ஹலோ ஆனந்த் ப்ரோ, பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. நாங்களும் படம் பார்ப்போம், நான் படம் பார்ப்பேன், பார்த்துட்டு எடுக்குன்னு சொல்லிட்டு வந்துடும். பட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க் அந்த ஃபுல் டீமுக்கும் பெஸ்ட் விஷஸ். நான் அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும், ஆஸ் அ மெம்பராகவே நான் சொல்றேன்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் படம் பாருங்கன்னு கேட்பேன். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் தான் பார்க்கணும், பிகாஸ் நம்ம நினைப்போம் ஓடிடியில் கண்டிப்பாக வந்துடும் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எசன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சிங்கிள் டேக்கில் உட்காந்து பார்க்கணுங்கிறது, அது நம்ம கண்டிப்பாக தியேட்டரில் மட்டும்தான் பார்ப்போம். ஓடிடியில் வந்து நம்ம பார்ப்போன்ற நம்பிக்கை இல்லை, நம்மளே பாஸ் பண்ணிவிடுவோம், ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், நம்ம ஏஞ்சி போயிடும். ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்து தான் ஆகும். கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு தடவை மட்டும் பார்த்தா நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், புரிஞ்சுப்போம், இல்லை வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிப்போம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது ரெண்டு மூணு தடவை பார்க்கணும், ஸ்கிரிப்ட் வைஸும் சரி டெக்னிக்கல் வைஸும் சரி. அதில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது தியேட்டரில் பார்த்துட்டா அது வந்து ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய படங்களை வந்து நம்ம வந்து ஐயோ இந்த படத்தை நம்ம தியேட்டரில் காக்காமல் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி இந்த படம் இருந்துடக்கூடாது. ஸோ அதனால கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது தியேட்டரில் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் ஓடிடி டெலிவிஷன் நம்மளாம் வந்து அடுத்து பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ரெக்வஸ்ட்